இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1991 ரிலீஸ் ஆன த ரிட்டர்ன் டு த ப்ளூ லகான் அப்படிங்கிற படத்தோட ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு முந்தைய பார்ட் ஒன்று வந்திருக்கு, அதுவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்க விருப்பம் வர்றவங்க அந்த படத்தையும் பாருங்க, மேல ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு மிகப்பெரிய கப்பல் ஒன்று தண்ணிக்குள்ள போய்கிட்டு இருக்கு. அப்படி போகும்போது அங்க பக்கத்துல சின்னதா ஒரு படகு பாக்குறாங்க. அந்த படகுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்லி இவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கத்துல எடுத்து பார்த்தா அங்க ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க. உள்ளுக்குள்ள நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு குழந்தை மட்டும் உயிரோடு இருக்கு. அந்த கப்பல் இருக்க சில பேர் இந்த குழந்தையே இங்கே விட்டுலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணுவாங்க. அதே சமயம் அங்க ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு மட்டும் இருக்கா, புருஷன் கிடையாது, அவங்க ஒரு விடோ. இந்த குழந்தை பையனை இவங்களுக்கு இங்கே விட்டுட்டு போக மனசு வரல, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தைய வாங்கி இவங்க மடியில வச்சுக்கிறாங்க. அந்த படகுல இருந்த ரெண்டு பேரோட டெட் பாடியும் எடுத்து அதை நீட்டா பேக் பண்ணி அந்த கடலுக்குள்ளேயே தள்ளி விட்டுறாங்க. இவங்களோட பயணத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கப்பல் இருக்க ஒரு கேப்டன் என்ன சொல்றானா, இப்போ காலரா அப்படிங்கிற ஒரு நோய் வந்து கொடூரமா பரவிட்டு இருக்கு, இதனால நமக்கும் ஏதாவது பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த படகுல இருந்து எடுத்த அந்த குழந்தைய இங்கே விட்டுட்டு நம்ம மட்டும் டிராவல் பண்றாங்க மாதிரி ஒரு ஐடியாவை சொல்றான். இந்த கப்பல்ல ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்களையும் சேர்த்து அந்த ரெண்டு குழந்தைங்களையும் வேற ஒருத்தன் கூட சின்னதா ஒரு படகுல ஏத்தி அனுப்புறாங்க. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது குழந்தைங்க தனித்தகத்துக்கு அழுக, குடிக்க தண்ணி கேட்டா கூட அவங்க கொடுக்க மாட்டேங்கிறான். இப்பவே நம்ம தண்ணியில செலவு பண்ணிட்டோம்னா இன்னும் நிறைய தூரம் நம்ம பயணம் பண்ண வேண்டியது இருக்கு, ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிங்கிற மாதிரி பேச இந்த லேடி அமைதியாயிடறாங்க. அடுத்த நாள் இந்த ரெண்டு குழந்தைங்களும் அழுதுகிட்டு இருக்கு, அது கூட அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இதுக்கு மேல அந்த குழந்தை சத்தம் போடுச்சுன்னா தூக்கி தண்ணிக்குள்ள வீசிடுவேங்கிற மாதிரி சொல்ல, இவங்க இதுக்கு மேலேயும் இவனை விட்டு வச்சா சரியா வராதுன்னு சொல்லி அங்க ஒரு துடுப்பு இருக்கு, அதை எடுத்து இவன் பார்க்காத நேரமா அவனோட மண்டையிலேயே கொடூரமா அடிச்சு அவனை அங்கேயே சாவடிக்கிறாங்க. இறந்து போனா அவனோட டெட் பாடியை கடல தூக்கி போட்டு இவங்க மூணு பேர் மட்டும் அந்த படகுல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு தீவுல இவங்க கரை ஒதுக்குறாங்க. அவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள ஒரு டென்ட் இருக்கும், அதை எடுத்து மழை வந்தா கூட நனையாம இருக்கு ஒரு சின்னதா ஒரு வீடு மாதிரி கட்டிக்கிறாங்க. அங்க இருக்க அந்த தென்னை மரத்துல ஒரு பெரிய தேங்காவை பறிச்சு அதுல இருக்க அந்த தண்ணிய அந்த பையனுக்கு குடிக்க கொடுக்குறாங்க. அந்த தீவுல ஃபர்ஸ்ட் போன பாட்டுல இருந்த ஹீரோவும் ஹீரோயினும் வாழ்ந்த ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுல இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போய் இவங்க தங்க வைக்கிறாங்க. அந்த சின்ன பையனுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வந்து அவங்க அம்மா அப்பாவை மேல ஒரு ஏணி மாதிரி இருக்கும், அது மேல ஏறி போய் அவங்களை தேடிக்கிட்டு இருக்கான், அவங்க இல்லன்னு சொல்லி அழுகுறான். அப்ப இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து நான் பாத்துக்குவேன், நீ எதுக்காக வருத்தப்படக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி அவனை சமாதானப்படுத்துறாங்க. அந்த சமயம் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, வெளியே யாரோ வர மாதிரி இருக்கு, என்னடாதுன்னு சொல்லி இவங்க பாக்கும்போது அங்க ஒரு மேப் இருக்கு, அதுல என்ன போட்டிருக்குன்னா, எப்பெல்லாம் பௌர்ணமி வருதோ அப்போ இங்க நிறைய ஆதிவாசிகள் வருவாங்க, அவங்க ஏதோ ஒரு நரபலி கொடுத்துட்டு போயிருவாங்க, அந்த அன்னைக்கு மட்டும் நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போறது நல்லது இல்லங்கிற மாதிரி அதுல குறிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போக இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இப்ப ஒரு 10 வயசு ஆயிடுது, இவங்க பண்ற சேட்டைக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுது. அங்க ஒரு சின்னதா ஒரு பன்னிக்குட்டி இருக்கும், அதை துரத்திக்கிட்டு போய் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்குள்ள விழுந்துறாங்க. இப்படி எல்லாம் சேட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு அருவி மாதிரியான ஒரு இடம் இருக்கும், அங்க கொண்டு போய் வச்சு இவங்க குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ முக்கியமா ஒரு பொண்ணு அவ ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் உடம்புல ஏற்படும், ஒரு பொண்ணுனால மட்டும்தான் குழந்தை பார்த்துக்க முடியும், இப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த குழந்தைங்களுக்கு இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் அவங்களுக்கு புரியுமான கூட தெரியல, பட் இருந்தாலும் அவங்க சொல்றாங்க. இந்த ரெண்டு குழந்தைங்களும் அடுத்த நாள் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க படக ஒரு கல்லுல கட்டி போட்டுட்டு இவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த கயிறை வந்து அந்த படகு இவங்க இருக்கக்கூடிய இடத்தை விட்டு கொஞ்சம் தூரமா போயிடுது. அதே சமயம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சுறா மீன் ஒண்ணு இருக்கு. இவங்க ஒரு பாறை மேல நின்னுகிட்டு இருக்கனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா படகு வேற இப்ப தூரத்தில் இருக்கு, அப்படின்னா இவங்க நீந்தி போகணும். அப்படி நீந்தி போகும்போது அந்த சுறா மீன் இவங்களை அட்டாக் பண்ணிடுச்சுன்னா இவங்களோட நிலைமை இதோட இங்கேயே முடிஞ்சது. இவங்களுக்கு என்ன பண்றதே தெரியாம பயந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா குழந்தைங்களை காணமேனு சொல்லி அந்த அம்மா ஒரு உயரமான நடத்துல நின்று இவங்க பேரை கத்திக்கிட்டு இருக்காங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்னுமே இவங்க வீடு திரும்பல. அப்போ இந்த பொடியனுக்கு ஒரு ஐடியா வருது, இவங்க சாப்பிடறக்காக ஒரு மீன் ஒன்று பிடிச்சி வச்சிருப்பாங்க, அந்த மீனோட உடம்புல ஒரு சின்னதா ஒரு கீரல் மாதிரி போட்டுவிட்டு அதை ஒரு கைத்துல கட்டி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. அந்த மீனோட ரத்தம் வந்து தண்ணிக்குள்ள அப்படியே லீக் ஆகிட்டு இருக்கும். இந்த சின்ன மீனை சாப்பிடறதுக்காக அந்த சுறா மீன் அந்த இடத்துக்கு வருது. இந்த மீனை அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள இவங்க நீந்தி கடந்து போய் அந்த போட்டை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா ஈஸியா கரைக்கு போயிடலாம். அப்படியே நீந்தி போறாங்க, ஆனா அதுக்குள்ள அந்த சுறா மீன் திரும்பவுமே இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் சேஃபா அவங்க ரெண்டு பேரும் அந்த படகுல ஏறிட்டாங்க. இவ்வளவு நேரம் பிள்ளைங்களை காணமேனு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த அம்மாவுக்கு இவங்க இந்த கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு மேல எங்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சரியான மழை வந்துகிட்டு இருக்கு, இவங்களோட வீட்டை அந்த கூரையை பொத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள தண்ணி வந்துட்டு இருக்கு. அதை எப்படியா நிறுத்தணும்னு சொல்லி இவங்க அங்க இருக்க தென்னை ஓலையெல்லாம் எடுத்து வச்சு மறைக்கிறாங்க. மழையில நனைஞ்சதுனால இந்த லேடிக்கு காய்ச்சல் வந்துருது, அவங்க இப்ப படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. அது போக அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகிட்டா கூட எந்த இடத்துல இவங்களோட டெட் பாடியை புதைக்கணுங்கிற முதற்கொண்டு இந்த பசங்க கிட்ட அவங்களோட கடைசி ஆசையை சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா தன்னோட பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, நீதான் இதுக்கப்புறம் அவளுக்கு எல்லா மாவும் இருந்து பாத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச நாட்களாக அவங்க இறந்து போயிட இவங்க சொன்ன அந்த இடத்துலயே அவங்களோட அந்த பிணத்தை புதைச்சு அவங்க ஒரு சின்னதா கலரை மாதிரி வைக்கிறாங்க. இப்படியே சில வருஷங்கள் கடந்து போக இந்த சின்ன பசங்களா இருந்தவங்க ஒரு டீனேஜ் வயசு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின். அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கிறாங்க, ஒரு முட்டை எடுத்து அதை கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவங்க அதை ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதுல யார் அதிகமா கலெக்ட் பண்றாங்களோ அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்ச மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அதை தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொன்னா கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஹீரோயின் வந்து 9 பீஸ் எடுத்து
எழுதியிருக்கான், நம்மால வந்து 7000 எடுத்திருக்கான். அப்ப நான் ஹீரோயின் தான் வின் பண்ணிருக்கேன் இந்த கேம்ல, அதுக்காக நீ எனக்கு என்ன பரிசு கொடுக்க போறங்கிற மாதிரி இவ கேக்க, ஆழமான கடலுக்குள்ள கொண்டு போய் இவன் உள்ளுக்குள்ள ஜம்ப் பண்ணி அங்கிருந்து ஒரு சிப்பி எடுத்துட்டு வரான். அதை எடுத்துட்டு வந்து அதை கிழிச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு முத்து எடுத்து இவளுக்கு பிரசென்டா கொடுக்குறான். இதை பார்த்ததுமே ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறான். இவன் அந்த ரூமுக்குள்ள அவ இல்லாத போது ஹீரோயின் அந்த சிப்பி எடுத்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க யாருமே இல்லங்கிறத இவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவ உடம்புல இருக்க ட்ரெஸ் பூரா கழட்டிட்டு அங்க இருக்க அந்த கண்ணாடியில பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே இவன் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போது அந்த கடல்ல ஒரு இடத்துல ஒரு பெரிய சுறாம் இருந்திருக்கும், அது கூட போட்டி போட்டு யாரு அதிகமான தூரம் வேகமா நீந்தி போறாங்கிற மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் வந்து என்ன சொல்றான், என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த மீன் கூட நான் நீச்சல் போட்டு ஜெயிச்சிருக்கேன், இது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் திருட்டுத்தனமா அவளை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தது அவளுக்கு தெரியும். இதை பத்தி கேட்கும் போது அவன் எந்த ஒரு பதிலுமே பேசல. இப்படியே கொஞ்ச நாட்கள் போக ஹீரோயின் அவளோட உடம்புல ஏற்படுற மாற்றங்களை அவனால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் நிறைந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன சொல்றனா, இதுவரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுக்கா படுத்து தூங்கிட்டு இருந்தோம், இதுக்கு மேல நீயும் நானும் தனியாவே படுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல படுத்து தூங்குறாங்க. இன்னைக்கு ஃபுல் மூன் டே, அதாவது அந்த ஆதிவாசிகள் எல்லாம் நரபலி கொடுக்கறதுக்காக வரக்கூடிய நாள். அங்க போக கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் எவ்வளவோ தடுக்க பாக்குற, இவன் அதை சொல்றத கேக்குற மாதிரி தெரியல. என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, அங்க என்ன நடக்குதுங்கிறத நான் போய் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க போறான். அங்க பாக்கும்போது தான் தெரியுது அவங்க அம்மா சொன்னது மாதிரியே, சாரி ஹீரோயினோட அம்மா சொன்னது மாதிரியே எல்லா விஷயங்களும் அங்க நடக்குது. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கன்னு தெரியாம அங்க சேர் இருக்கும், அதை எடுத்து உடம்பு பூரா இவன் பூசிக்கிறான். அதனால அங்க இருக்கிற அவங்களுக்கு இவன் அவங்க கூட்டத்தை சேர்ந்த ஆள் இல்லங்கிற சந்தேகம் வராது. ஒரு வழியா அன்னைக்கு நைட்டு அங்கேயே தாக்கு பிடிச்சி தங்கி இருந்து காலையில வீட்டுக்கு வரான். இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. உன்னை காணன்னு சொல்லி நான் எவ்வளவு வருத்தப்பட்ட தெரியுங்கிற மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கேயே இவங்க ரெண்டு பேரும் ஒரு முத்தத்தை கொடுத்துக்க இவங்க ரெண்டு பேரோட ட்ராக்கும் வேற மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் இறந்து போன அந்த அம்மாவோட கல்லறைக்கு முன்னாலேயே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி தான் ஆகணும்னு சொல்லி அப்படி கிடையாது. ஹீரோ வந்து ஒரு படகுல இருந்துதான் இந்த அம்மா எடுத்திருப்பாங்க, அவங்களோட உண்மையான மகன் கிடையாது. அதனால நீங்களும் இதை பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம். இந்த காதல் ஜோடிகளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு மிகப்பெரிய கப்பலை பாக்குறாங்க. அங்க சிக்னல் காமிச்சு நாமளும் இந்த ஐலாண்டை விட்டு சிட்டிக்குள்ள போலாங்கிற ஒரு ஆசை இவங்களுக்கு வருது. இவங்க இருக்க இடத்துக்கு அந்த கப்பல் இருந்து சில பேர் வராங்க. ஒரு கேப்டன் ஒருத்தர் இருக்கான், அவனோட பொண்ணும் அவ கூட இருக்கா, கூட அவங்களுக்கு வேலைக்கார ஒருத்தனும் இருப்பான். இவங்களும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க ஃபர்ஸ்ட் ஹீரோவையும் ஹீரோயினும் அவங்க அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்ல நாங்க ரெண்டு பேரும் மேரீடு, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே உண்மை புரியுது. கொஞ்ச நாள் நாங்களும் உங்க கூட ஸ்டே பண்ணிருக்க ஆசைப்படுறோம்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் கிட்ட அந்த டீம் சொல்ல அவங்களும் சரின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க புதுசா வந்திருக்கனால இவங்களுக்கு ஒரு விருந்தே வைக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்ததுக்காக ஏதாவது சன்மானமா கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க போட்டிருக்க மாதிரி சில காஸ்டியூம்ஸ் எல்லாம் எடுத்து ஹீரோயினுக்கும் இவனுக்கும் கொடுக்குறாங்க. அதை இவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிறாங்க. அந்த கப்பல்ல இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லாதனால அங்க ஒரு இடத்துல குடி தண்ணி இருக்கும், அதை அங்க ஒரு பேரல் வச்சு அந்த கப்பலுக்கு கொண்டு போறதுக்காக இவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போட்டுக்கிட்டு இருக்க அந்த காஸ்டியூம்னால இவங்களுக்கு இப்ப சூடு தாங்க முடியல. அதை கழட்டி வீசிட்டு அங்க பக்கத்துல இருக்க தண்ணிக்குள்ள இவங்க போய் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு இங்க புதுசா வந்திருக்க லேடி ஹீரோவுக்கு டான்ஸ் பண்ண சொல்லி கொடுக்குறா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்னு நடந்துட்டு இருக்கதா ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்கிற. அவன் என்ன சொல்றானா, நீ இதுக்கு மேல அவ கூட பேசக்கூடாது, அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அவன் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கிறதா தானே பிடிக்கும், இப்ப எப்படின்னு அழகா இருக்கணாங்கிற மாதிரி கேட்க ஹீரோவுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. இந்த பக்கம் அந்த புதுசா வந்திருக்க லேடியை கூப்பிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு படகுல நம்மளால கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வேற தனியா குளிச்சுக்கிட்டு இருக்கா. அதை அங்க வேலைக்காரன் ஒருத்தர் இருப்பான், அதை அவன் பாத்துக்கிட்டு இருக்க அவனுக்கு ஹீரோயின் மேல கண் இருக்க இல்லையோ அவளோட தலையில ஒரு அழகான முத்து ஒன்னு வச்சிருப்பான். ஹீரோ அந்த கடல்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பான்ல, அது எங்க இருக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின மிரட்ட அவ அந்த வீட்டுலதான் இருக்குன்னு சொல்றா. அங்க போய் தேடி பாக்குறாங்க, அது கிடைக்கல. ஒரு வழியா கண்டுபிடிச்சு எடுத்துட்டான். இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடும். அப்போ இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நடக்குது. அவன் கையில வேற ஒரு கன் இருக்கும், அந்த கண்ணை வச்சு ஹீரோ அவன் சேஸ் பண்ணிக்கிட்டே போற. இவனுக்கு என்ன பண்றனே தெரியல, வளைஞ்சு வளைஞ்சு ஓடி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு யோசனை வருது, அந்த சின்ன வயசுல இருந்தே ஒரு சுறா மீன் அந்த கடல்ல ஒரு இடத்துல இருக்கிறது இவனுக்கு தெரியும். அவனை நேக்கா தண்ணிக்குள்ள இழுத்து அந்த மீன் கிட்ட மாட்டி விட்டுற அவன் அந்த இடத்துல செத்து போறான். உன்ன இந்த இடத்துல தனியா விட்டுட்டு போனது என்னோட தப்பு தாங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட ஹீரோ மன்னிப்பு கேக்குறான். அவங்க கூட கப்பல்ல இவங்களுக்கு போக விருப்பம் இல்ல. அது இல்லாம ஹீரோயின் இப்ப தான் பிரெக்னண்டா இருக்குங்கிற மாதிரி சொல்ல இதை கேக்குற ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்படியே கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறகுது. சந்தோஷமா இந்த தீவிலே இவங்க வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படம் முடியுது. இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.